ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் ஏன்னா காலம்பரம் எல்லாருக்குமே டென்ஷனாக இருக்கும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு, ஒரு 15 மினிட்ஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அவளுக்குமா எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு, ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு அவள் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் திக்கான அவளாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள் உங்கள் சாய்ஸ் தான். நான் வெங்காயம், கேரட்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு எலுமிச்சம்பழம் கடைசியாக பிடிக்க போகிறோம். இதுதான் முதல்ல அதுக்கு ஒரு பவுலில் அவளை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 2-3 தடவை, ஏன்னா நெல்லுலாம் சம்டைம் இருக்கும், அதனால் நெல்லுலாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இப்போ வாஷ் பண்ணி நல்லா தண்ணி எல்லாம் எடுத்துடணும் அதுலேருந்து. ஸோ இது இந்த தண்ணியிலேயே அது ஊறிடும். மாதிரி தண்ணியை நல்லா வடிகட்டி அந்த அவ்வளோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, அதுலேயே நல்லா ஊறிடும் நமக்கு. இப்போ கடாயில் நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சோண்டு, அப்புறம் உளுந்து, நார்மலாக தாளிப்போம் இல்லையா, அதே தாளிப்பு ஐட்டம் தான். கடுகு, உளுந்து, ஜீரகம் சேர்த்துருக்கேன் நான். இதெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்த மிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய். இஞ்சி பச்சை மிளகாய் தான் நமக்கு நல்லா வாசனை கொடுக்கும். பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 நாள் போட்டிருக்கேன். அப்புறம் பொடியான இருக்கிற வெங்காயம் நல்லா போட்டுட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அந்த சமயத்தில், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியை போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. காலம்பரம் எழுந்த உடனே என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி அவளில் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நமக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு தக்காளியே கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துக்கிறோம் நம்ம. தக்காளி கொஞ்சம் நல்லா குக் ஆகணும், அதனால் கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணிடுங்க. நான் கேரட்டை திருவி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு, கேப்சிகம், என்ன வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கேரட்டை போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ காய்கறி எல்லாம் நல்லா நமக்கு வெந்துருத்து, இதுலேயே நம்ம கொத்தமல்லியும் போட்டுருவோம். கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அவள் இந்த பதத்தில் இருந்தால் போதும் நமக்கு, கரெக்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிரும், அதனால் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வச்சிங்கனாலே அதுலேயே நமக்கு கரெக்டான பதம் வந்துடும். அந்த அவளை போட்டுட்டு நல்லா அந்த காய்கறியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட அவள் நல்லா திக்காக இருந்தது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து மூடி போட்டு வச்சிட போகிறேன். அது கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்துடும். உங்களோட அவள் ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா அந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தான் தண்ணியை தெளிச்சிருக்கேன். தண்ணியை தெளித்து மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், சூப்பரான அவளுக்குமா நமக்கு ரெடி ஆகிடும். ஒவ்வொரு அவளை பொறுத்துங்க, சிலவள் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், சிலவள் தின்னாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மேலே லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதான். நான் ஒரே ஒரு லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுடுறேன். இதில் நல்லா புளிப்பு, உப்பு, உரப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும். அந்த வெஜிடபிள் போட்டதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும் இதை பண்ணுறதுக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அவள் இருந்தால் போதும், ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம். சூடாக பண்ணி காலங்காத்தால் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே தேவையில்லை, ஏன்னா இதுலேயே எல்லாமே இருக்குது. புளிப்பு, உப்பு, உரப்பு எல்லாமே இருக்குது. அவள்லேயே நிறைய வெரைட்டி பண்ணலாம். அடுத்து வர்ற வீடியோவில் நான் நிறைய வெரைட்டி ஆஃப் அவள் உப்புமா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.